ஹாய் வீவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ்க்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ஸோ எரர்ஸை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு 3 types இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா பிஃபோர் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன எரர் இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அதை நம்ம டைரக்ட் ரெக்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா, ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடினா நம்ம ஒன்று ஜேர்னலில் தப்பு பண்ணியிருப்போம், இல்லாட்டி லெஜரில் தப்பு பண்ணியிருப்போம். ஜேர்னலில் தப்பு பண்ணியிருந்தால் ராங்கான என்ட்ரியை கேன்சல் பண்ணிவிட்டு கரெக்டான என்ட்ரியை என்டர் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம லெஜரில் தப்பு பண்ணியிருந்தோம்னா கரெக்டான சைட் போஸ்டிங் போட்டு டைரெக்டாக எந்த ஒரு எரராக இருந்தாலும் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைப்பில் பிஃபோர் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸில் நம்ம எரர்ஸ் இருந்துச்சுன்னா அதை டைரக்ட் ரெக்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். செகண்ட் டைப், ஆஃப்டர் ட்ரையல் பேலன்ஸ் பிஃபோர் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஜேர்னல் லெஜர் போட்டு நம்ம ட்ரையல் பேலன்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், ஆனால் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடுறதுக்கு முன்னாடி, அதாவது ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம எரர்ஸை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி கேஸில் நம்மளால் டைரக்ட் ரெக்டிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ட்ரையல் பேலன்ஸ் கண்டுபிடிச்சி எல்லாத்தோட டோட்டல்லாம் கண்டுபிடிச்சிருப்போம்ல. ஸோ நம்மளால் டைரக்ட் ரெக்டிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கேஸில் தான் நம்ம சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எதுக்காக நம்ம ஓப்பன் பண்ணுவோம், ட்ரையல் பேலன்ஸை டெம்ப்ரரியாக டேலி பண்ணுறதுக்கு வேண்டி ஓப்பன் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி கேஸ், ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எரர்ஸை ஐடென்டிஃபை பண்ணோம்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த எரர்ஸை நம்ம ரெக்டிஃபை பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு தேர்டு டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் இன் நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியட். நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியடில் தான் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோன்னே நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு டைரக்ட் ரெக்டிஃபிகேஷன் பாசிபிள் கிடையாது. ஏன்னா நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் மூணையுமே போட்டுட்டு அடுத்த வருஷம்தான் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோன்றதே கண்டுபிடிக்கிறோம். ஸோ டைரக்ட் ரெக்டிஃபிகேஷன் பாசிபிள் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கேஸில் நம்ம பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். ஏன்னா நம்மளோட நாமினல் அக்கௌண்ட்ஸ் தான் நம்மளோட நெட் ப்ராஃபிட்டை அஃபெக்ட் பண்ணுறது. ஏன் நாமினல் அக்கௌண்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நாமினல் அக்கௌண்ட்ஸ் எது கூட ரிலேட் ஆனது, எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம் கூட ரிலேட் ஆனது. நம்மளோட எக்ஸ்பென்சஸும் நம்மளோட இன்கமும் தான் நம்மளோட ப்ராஃபிட்டை எப்போவுமே அஃபெக்ட் பண்ணும். நம்ம பண்ணின எரர்ஸ்னால் எப்போவுமே நம்மளோட ப்ராஃபிட் தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ ப்ராஃபிட்டை அஃபெக்ட் பண்ணுற இந்த நாமினல் அக்கௌண்ட்ஸ்க்கு பதிலாக நம்ம பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்னு ஓப்பன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு எரர் பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் புக்கில் நம்ம எரர் பண்ணியிருக்கோம். அது எப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம், நெக்ஸ்ட் இயர் அக்கௌண்டிங் பீரியடில் தான் கண்டுபிடிக்கிறோம். பர்ச்சேஸ் எது கூட ரிலேட் ஆனது, நாமினல் அக்கௌண்ட் கூட ரிலேட் ஆனது. ஏன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது நமக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்கு பதிலாக நம்ம பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இந்த 3 types யூஸ் பண்ணி தான் எல்லா எரர்ஸையுமே ரெக்டிஃபை பண்ணுவோம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைப்னா டைரக்ட் ரெக்டிஃபிகேஷன், செகண்ட் டைப்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம், தேர்டு டைப்னா பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி எல்லாமே நம்ம சம்ஸ் பார்க்கும் போல டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஆர்ட் ஸ்டூடெண்ட் ஸ்டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.